நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடை அடுத்த முப்பத்து வெட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் சக்திவேல். இவருடைய மகன்தான் சூர்யா. சிப்காட் நெல்லிக்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில்தான் சூர்யா வசிக்கும் அதே பகுதியை சேர்ந்த சுமன் என்பவரின் பெண்ணை கடந்த சில ஆண்டுகளாகவே காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் இவருடைய காதல் பெண்ணின் தந்தையான சுமன் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து சுமன் குடும்பத்தாருக்கும் சூர்யா குடும்பத்தாருக்கும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இருந்த காதல் சம்பவம் காரணமாக தகராறும் நடைபெற்று வந்துள்ளது. இந்நிலையில்தான் சூர்யாவின் காதலியான பெண்ணை அவரது தந்தையான சுமன் தனது உறவினரான அதே பகுதியைச் சேர்ந்த சுதாகர் என்பவருக்கு திருமணம் செய்து வைப்பதாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். எனினும் சூர்யா தன் காதலை கைவிடாமல் தொடர்ந்து அந்த பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இதனை பொறுத்து கொள்ள முடியாத சுதாகரனின் சகோதரரான அஜய் என்பவர் நேற்று சூர்யா தனது வீட்டில் இருந்து வெளியே வந்தபோது திடீரென சரமாரியாக சூர்யாவை கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று உள்ளார். கத்தி குத்து காயம் காரணமாக அதிகப்படியான இரத்தப்போக்கு ஏற்பட்டு சூர்யா சம்பவ இடத்திலேயே சுயநுழைவை இழந்து மயங்கியும் விழுந்துள்ளார். இதனை கண்ட அந்த பகுதி மக்கள் சூர்யாவை மீட்டு உடனடியாக அருகே உள்ள ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டும் சென்றனர். மருத்துவமனையில் சூர்யாவை பரிசோதித்த மருத்துவர்கள் சூர்யா ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ராணிப்பேட்டை காவல் நிலைய துணை கண்காணிப்பாளரான பூரணி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டார். இந்நிலையில்தான் கொலைக்கு முக்கிய காரணமான அஜய் என்பவரை ஆற்காடு காவல்துறையினர் கைதும் செய்தனர். மேலும் இந்த கொலை சம்பவத்தில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்ற தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டும் வருகிறார்கள்.